ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டூ இட் அட் ஹோம் கிரிக்கெட் ட்ரில்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் முக்கியமான விஷயமே இந்த லைன் அண்ட் லென்த்தை எப்படி பேட்டிங் ஆடும்போது ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஷாட்ஸ் எப்படி விளையாட முடியும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றின ட்ரில்லை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு சின்ன ரெண்டு ட்ரில் இருக்குது, அந்த ட்ரில் பண்ணுறதின் மூலமா உங்களுக்கு இந்த லைன் அண்ட் லென்த்தை ஈஸியாக நல்லா இயர்லியாக பிக் பண்ண முடியும். ஆஸ் அ பேட்ஸ்மனாக நீங்கள் அந்த லைன் அண்ட் லென்த் இயர்லியாக பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பால் இருந்தால் அட்வான்டேஜ். அப்படி என்கிட்ட கிரிக்கெட் பால் இல்லை அப்படின்னிங்கன்னா, ஒரு டென்னிஸ் பால், ரப்பர் பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு பேட் இருந்ததுன்னா இன்னுமே நல்ல அட்வான்டேஜ். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ட்ரில்லை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் ஸ்டான்ஸில் ரெடி ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு நான் டென்னிஸ் பாலில் பண்ணி காட்டுறேன். பால் இப்படி உருட்டி விடும்போது பாலுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி அப்படியே உங்களுடைய கண் மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் பாலில் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ த மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாலை நீங்கள் உங்களுடைய ஃபுட்டில் பிடிக்க போகிறீங்க. உங்களுடைய கண் அந்த பாலை பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த சேம் ட்ரில் பார்த்தீங்கன்னா மெத்துன் பண்ண போகிறான். இதில் மெயின் என்னென்னா, நீங்கள் யார் உருட்டி விடுறீங்களோ பால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனில் உருட்டி விடுங்க. அப்போ தான் பாலோட லைன் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ட்ரில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போயும் ரெண்டு ஆட்கள் தேவை. இதுக்கு பேட் தேவையில்லை, ஆனால் பேட்டிங் பொசிஷனில் நிற்க போகிறாங்க. பேட்டிங் பொசிஷனில் நின்று நான் மித்துனுக்கு த்ரோ போட போகிறேன், அவன் கேட்ச் பிடிக்க போகிறான். இந்த டைமில் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக பாலோடைய லைனை நேராக பார்க்காம பாலுக்கு பக்கத்தில் கால் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் கேட்ச் மட்டும் பண்ண போகிறான். இப்போ வாங்க ட்ரில்லை போய் பார்க்கலாம். இந்த ட்ரில்லுமே அதே மாதிரி சேலஞ்சிங்காக தான் பண்ண போகிறோம். பாலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனில் போட போகிறேன். ஒன்று அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்பு, பேக் ஃபுட்டில் போய் ஆடுற மாதிரி போடணும், அவுட் சைடு லெக் ஸ்டம்பில் போய் போடணும். உங்களுடைய ஃபீட்டை மெயினாக மூவ் பண்ண வைக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பாகவும் போடுங்க, ரொம்பவும் ஈஸியாகவும் போட்டுட்ருக்காதீங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா விட்டுட்டா, பிகாஸ் ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம போடும்போது ஃபாஸ்டராக ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பழகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மித்துனுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டேன். கால் ஒரு சைடு போயிடுச்சு, கை இன்னொரு சைடு போயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவரே கரெக்ட் பண்ணுறாரு, ஓகே நான் இப்படி தான் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி போடும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் அவங்களுடைய ஃபுட்வொர்க்குமே பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நடுவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஃபுட்வொர்க் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடும், ப்ளஸ் பாலுக்கும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி உங்களால் குவிக்கராக போக முடியும். நீங்கள் ரெண்டு ட்ரில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு ட்ரில்லுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரில். நீங்கள் வீட்டில் எங்கே வேணால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட இந்த ட்ரில்லை பண்ணலாம். இந்த ட்ரில் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மசில் மெமரியும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய பால் வருதுன்னா அந்த பாலுக்கு உங்களுடைய காலையும் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த ட்ரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் Bye.